ட்ரீம் பிளேஸ் துபாய் போகணும்னு பிளான் பண்றீங்களா? ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹29,999 only. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி விருது விழால ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அது பயங்கரமான பேசு பொருளா இருக்கு. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எது பத்தி பேசியிருந்தாரு அப்படிங்கறத நம்ம வீடியோஸ்ல பார்த்திருப்போம். நீட் தேர்வு அதை பத்தி தான் பேசியிருந்தாரு. அவர் பேசியிருந்ததுலேயே ஒரு ரொம்ப முக்கியமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் அதாவது கல்வி மற்றும் சுகாதாரத்தை வந்து ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ இவர் சொன்ன இந்த கருத்துக்கு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துகள் எந்த மாதிரி இருக்கு, இதுக்கான எதிர்ப்புகள் எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஜூன் 28 நடந்து முடிஞ்ச கல்வி விருது விழாவுடைய இரண்டாவது கட்டம் வந்து இன்னைக்கு காலையில சென்னை திருவான்மையூர்ல நடந்துச்சு. அதுலயும் நிறைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய விருதெல்லாம் வாங்கினாங்க, அதை நம்ம பார்த்தோம். அப்போ தாவேகா தலைவர் விஜயை வந்து பேச கூப்பிட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா நான் பேசணும், ஒரு கட்டாயம் இருக்கு, அதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை பத்தி பேசினாருன்னா, நீட் தேர்வு இதை பத்தி தான் பேசினாரு. இதெல்லாம் அவருக்கு மூன்று முக்கிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு மூணு பிரச்சனைகள் பேசினாரு. அதாவது தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, முக்கியமா ஏழை மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்து பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து இது இந்த நீட் தேர்வுனால அதிகமா அவங்க அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரச்சனைகளை அவர் முன் வச்சாரு. அவர் சொன்ன முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீட் தேர்வு இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாமே வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. அதாவது எஜுகேஷன் வந்து இப்போ ஒரு கான்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. 1975 முன்னாடி வரை இது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய அரசு இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் வந்து மாநில அரசுகளுக்கு அவங்களுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இதுதான் அவருடைய முதல் கருத்தாவும் பதிவிட்டு இருந்தாரு. இரண்டாவதா அவர் என்ன பிரச்சனை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் ஒன் எக்ஸாம், ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே தேர்வு, இது இப்போ இருக்கிற கல்வி முறைக்கு ரொம்ப எதிரானதா இருக்கு. அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கல்வி முறை வச்சுக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? கல்வி முறையில மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதாவது பன்முகத்தன்மை இருக்கிறப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் நாட் அ வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவங்க இங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு என்சிஆர்டி சிலபஸ்ல போய் இவங்க எக்ஸாம் எழுதுறப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரண்டாவது கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. மூன்றாவதா அவர் முன் வச்ச பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மே 5 நடந்து முடிஞ்ச நீட் தேர்வுல நிறைய குளறுபடிகள் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாருமே செய்தியில பார்த்திருப்போம். அந்த செய்தியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே இந்த எக்ஸாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் நமக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கூடவே சேர்ந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு, நீட் தேர்வு ரத்து. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை நான் முழு மனசா வரவேற்கிறேன். இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு எந்த ஒரு கால தாமதமும் செய்யாம உடனடியாக அதுக்கான தீர்ப்பு வழங்கணும். தமிழ்நாடு மக்களுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மூணு பிரச்சனைகளையும் சொல்லி முடிச்சதுதான் கடைசியாக அவர் ஒரு சஜஷன் நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஆனா கான்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து அதை எடுத்து ஸ்டேட் லிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, அதை அப்படி மாத்த முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அதுல எஜுகேஷன் அப்புறம் சுகாதாரம் இது ரெண்டையும் வந்து அந்த ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட்ல வைக்கணும். அப்படி வைக்கிறது மூலமா மாநில அரசுகளுக்கு அதுல முடிவெடுக்கக்கூடிய பங்கு ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து நான் ஒரு சஜஷனா தான் முன் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய மத்திய பல்கலைக்கழகங்கள்லாம் அவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாணவர்கள் வந்து மத்திய பல்கலைக்கழகங்கள்ல போய் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்க வேணும்னா அவங்க நீட் பரீட்சை வச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா வந்து, லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், அதனால உங்களுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு, நீங்க வந்து எந்த ஒரு தோல்வியை பார்த்து துவண்டு போயிடாதீங்க, உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய பேச்சை முடிச்சிட்டாரு. ஸோ இவர் இப்படி பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா, இவர் பேசின இந்த விஷயம் பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதுக்காக நிறைய கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. தாவேகா தலைவர் விஜய் சொன்னதை நாங்க வந்து முழு மனசோட வரவேற்கிறோம், நாங்க வந்து ரொம்ப காலமா நீட்டை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆனா மத்திய அரசு இதை வந்து கணக்கிலேயே எடுத்துக்கல, இப்போ வச்சு அவங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுல இருக்கிற யாருமே வந்து நீட்டு ஆதரிக்கல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு இதுக்கான முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து பார்த்தோம்னா, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் வந்து
விஜய் சொன்னதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திமுகவையும் வந்து இதில் குற்றம் சாட்டி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இத்தனை வருஷமாக திமுக இருந்திருக்காங்க, ஆனால் வெறுமனா ஒரு கண் துடைப்பு தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம், நாடாளுமன்றத்தில் இதுக்காக பேசுகிறோம், சட்டமன்றத்தில் இதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்ல மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் அவங்க எடுத்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் விஜய் ஆதரித்தது மட்டும் இல்லாமல் திமுகவை குற்றம் சாட்டியும் பேசியிருந்தார். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் வந்து விஜய் பேசினதுக்கு நான் என்னுடைய முழு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் பாஜகவுடைய முன்னாள் மாநில கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி வச்சுட்டு அவங்க முன்னாடி இப்படி ஒரு தப்பான கருத்தை பரப்புறது ரொம்ப தப்பானது, அவங்களுக்கு இனிமேல் இது மேலே ஒரு தவறான கண்ணோட்டம் வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்க கூடாது, நீட் தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானது, இவங்க வந்து ஸ்டேட் சிலபஸ் தான் படித்தாங்க, தமிழ் மீடியம் தான் படித்தாங்க, அவங்களால எக்ஸாம் எழுத முடியலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எத்தனையோ ஸ்டேட் போர்ட் படித்த மாணவர்கள், தமிழ் மீடியமில் படித்த மாணவர்கள்லாம் நீட் தேர்வு எழுதி இப்போ மருத்துவர்களாக இருக்காங்க, அதெல்லாம் ஏன் அவங்க பேசலை அப்படிங்கிற மாதிரி தன்னோட எதிர்ப்பை தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இவருக்கான ஆதரவு அப்புறம் எதிர்ப்புகள் எல்லா பக்கத்துலேருந்து வந்துட்டு இருந்தாலுமே வந்து இத்தனை நாள் திமுக வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் நீட்டு விலக்கு கோரி நாங்கள் பேச போகிறோம், இந்த மாதிரிலாம் மத்திய அரசு கிட்ட நாங்கள் இதுக்கான கோரிக்கை வைக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ இவர் சொன்ன இந்த ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் இந்த பாயிண்ட்டை வச்சு தான் இனிமேல் அவங்க வந்து அவங்களுடைய விவாதங்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கும். இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இனிமே, பிகாஸ் ஒரு புதுசாக வந்த கட்சி தலைவர் இந்த மாதிரி ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு, இதை திமுக எந்த மாதிரி இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் விஜய் மேலே எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதி நடந்துச்சு, அப்போ அவர் எதுவுமே பேசலை. இன்னொன்று, எக்ஸாம் முடிஞ்சு 2 மாதம் கிட்ட ஆக போது அந்த பிரச்சனை இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு, இப்போலாம் பேசாத தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்போ ஏன் திடீர்னு பேசணும், அவர் பற்றின விமர்சனங்கள்லாம் அதிகமாக ஆன பிறகு தான் அவர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லியும் அவரை வந்து குற்றம் சாட்டி பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது, அடுத்தது திமுக இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பவித்ரா. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் துபாய் போகணும்னு பிளான் பண்றீங்களா? ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹29,999 only. ஜிடி ஹாலிடேஸ், இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.